Welcome to Tamilja Factory. நம்ம சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பத்தின தகவலை வந்து கணேசா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படினா தமிழ்நாட்டுல GTS அதாவது 10th மார்க் பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா GTS கிட்டத்தட்ட 3167 க்கு மேற்பட்ட வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம். தென் இதல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சொல்லிருக்காங்க. தென் இதல வந்து 3167 வேக்கன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினாலும் சரி அல்லது அப்ளை பண்ணல அப்படினாலும் சோ இந்த வீடியோ First பாருங்க கிட்டத்தட்ட 350 மார்க் எடுத்தவங்க தென் 300 பிளஸ் மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அடுத்து 480 மார்க் மேல வந்து இருந்துச்சு அப்படினா தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கறது பத்தின முக்கியமான தகவலை வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம நீங்க எதை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வர்க் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறது பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் சோ 10th மார்க் பேஸ் பண்ணி நீங்க எடுக்க கூடிய இந்த மார்க்குக்கு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கறது பத்தி டீடைலா வந்து இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி Tamilja Factory channel subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படினா subscribe பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை press பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை press பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் தான் பாத்தீங்க அப்படினா ஷார்ட் லிஸ்ட் அதாவது வந்து 7வது ஷார்ட் லிஸ்ட் கிட்டத்தட்ட 2022 ல வந்த ரிசல்ட்கான 7வது ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிசல்ட் இதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு சில காரணங்களுக்காக வந்து இந்த ஜாப்காக வந்து போக மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்க அப்படினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் salary வந்து கம்மியா இருக்கும் தென் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படினா லெட்டர் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும் சோ இது மாதிரியான பணிச்சுமையில இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மேல படிக்கணும் அப்படி ங்கிறதுக்காகவும் வந்து இந்த ஜாப்காக அப்ளை பண்ணிட்டு தென் அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணாம வந்து அவங்க போயிடுவாங்க சரிங்களா சோ இது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படினாலும் தென் அவங்க வந்து அந்த ஜாபுக்கு வந்து போக மாட்டாங்க சோ இது மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு சிலர் வந்து மார்க் வந்து எடுத்துட்டாங்க தென் இன்னும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து அந்த ஜாபுக்காக போக மாட்டாங்க தென் இதுக்கு பாத்தீங்கன்னா இதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா தென் இது மட்டும் இல்லாம NPC இது மாதிரி வந்து அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போக மாட்டாங்க சோ இதுக்கு வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க டைம் பாஸ்க்காக தென் அவங்களுக்கு கிடைச்சிரும் தென் அது பாத்தீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் வந்து அவங்க போக மாட்டாங்க தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 7வது ஷார்ட் லிஸ்ட் சரிங்களா சோ எதுக்காக வந்து இது 7வது ஷார்ட் லிஸ்ட் அப்படினு சொல்றோம்னா சோ இந்த காரணங்களுக்காக தான் பாத்தீங்க அப்படினா இவங்க கிட்டத்தட்ட வந்து 7 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 97.2% ல இருக்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குது அப்படினா அவங்க வந்து போகல அப்படினா அதுக்கு அப்புறம் 97.1 யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க தென் அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படினா அதுல வந்து ஜாயின் பண்ணல அப்படினா 97% ல இருக்குறவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜாப் போடுவாங்க சோ இது மாதிரி தான் வந்து அவங்க பாத்தீங்க அப்படினா परसेंटेज அடிப்படையில் உங்களுடைய மார்க் டோட்டல் வைஸ் அடிப்படையில் மட்டும் தான் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஷார்ட் லிஸ்ட் 1 2 3 4 5 6 னு 7 வரைக்கும் வந்து 7 ல தான் வந்து லாஸ்ட் ஷார்ட் லிஸ்டே வந்து பண்ணாங்க சோ அந்த ஜாப் போட இந்த ரிசல்ட் தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா சோ இதல பாத்தீங்க அப்படினா நம்ம கோயம்புத்தூர்னுடைய ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்க்கலாம் சோ மினிமம் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ இதல பாத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிரும் சோ இது பாருங்க இதுதான் வந்து கோயம்புத்தூர்க்கான லிஸ்ட் சரிங்களா சோ அந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படினா இந்த கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து மினிமம் வந்து கிடைச்சிருக்கு அப்படினு பார்க்கலாம் சோ SC லியே வந்து பாத்தீங்கன்னா டாப் மார்க் வந்து 97.8 எடுத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு தென் ஃபீமேல் EWS கேண்டிடேட்ல 92.8 ல கிடைச்சிருக்கு சோ எல்லாமே பாத்தீங்க அப்படினா 90 எபோவ் தான் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்ட் மார்க் EWS 93.4 தென் SC ல பாத்தீங்கன்னா 97% கிடைச்சிருக்கு தென் இதுல 87.6 ல கிடைச்சிருக்கு ஆனா பாத்தீங்க அப்படினா ஃபீமேல் கேண்டிடேட் EWS க்கு மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 57 கொடுத்திருக்காங்க இல்லீங்களா சோ அத வந்து பாருங்க தென் இதுல பாருங்க இதுல அப்படியே வந்து பார்த்துட்டே வருவோம் சோ இதுல வந்து லீஸ்ட் மார்க் அப்படிங்கறதே வந்து கிடையாது லீஸ்ட் மார்க் EWS இருக்கு அதுவும் வந்து 89.2 88 இது மாதிரியான परसेंटेजல இருக்குறவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு மேக்ஸिमम போஸ்டிங் எல்லாமே வந்து 97% 96 98 சோ இது மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு 103வதுல திண்டுக்கல்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 74% உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து 91%, 98%. ஸோ இது மாதிரி எடுத்தவங்களுக்கு தான் 91 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. தென் அடுத்தது வேறு ஏதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் சேமஸ் லீஸ்ட் மார்க் பார்த்திங்க அப்படின்னாவே வந்து 98% ஓபிசிலேருந்து 98 கிடச்சிருக்கு, 98.2, 98, 91.8. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் மார்க் அப்படிங்கிறது 88 இருக்குது. 88% எடுத்தவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா 135 இருக்காங்க. தென் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓபிசி ஆகட்டும் யூஆர் ஆகட்டும் எல்லாருமே வந்து 90% எபோ தான், 98, 97, 95% இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வேலையே வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 350 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து 350 அப்படிங்கிற போது வந்து அவங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 350 அப்படிங்கிற போது அவங்களுக்கு 75%, 76 இது மாதிரி வந்துடும் சரிங்களா. ஸோ 400 அப்படின்னாவே வந்து 80% தான் வந்து கிடைக்கும். ஸோ 80%க்குலாம் வந்து 400 எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து ஜாப் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் போன வருஷத்தினுடைய லிஸ்ட் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான லிஸ்ட். ஸோ ஒரு சில சேனலில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 350 எடுத்தவங்களுக்கே வந்து கிடச்சிருக்கு, 300 எடுத்தவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணலாமா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். தென் இது வந்து வந்து கம்பல்சரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இவங்க 98, 97, 96 ஸோ இது மாதிரியான பர்சன்டேஜில் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. 88 கூட கிடச்சிருக்கு அப்படின்னாலும் அவங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால தான் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்த எக்ஸாம் எழுதி கூட அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து 300 எபோவ் எடுத்தவங்க, 350 எபோவ் எடுத்தவங்க, 400 எடுத்தவங்க, தென் பார்த்தோம் அப்படின்னா 88% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440 எபோ இது மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 445, 450 எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு மட்டும் சான்சஸ் இருக்குது. 450 அண்ட் 450 எபோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து சான்சஸ் இருக்குது. 350, 400லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்குது. தென் உங்களுக்கு வந்து லக்கில் வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஏரியாஸ் சரிங்களா. ஸோ அந்த ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூரல் ஏரியா, அதாவது வந்து கிராமப்புறங்களில் இருக்காங்க, இங்கே வந்து படிக்கிறவங்களே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஏரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதையும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பை லக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ்ஜா ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.